விண்வெளியில எல்லா கண்டுபிடிப்புகளையுமே அமெரிக்கா மாதிரியான வெளிநாடுகள் தான் செய்யணுமா, ஏன் இந்தியா எதுவுமே கண்டுபிடிக்காதா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்களுக்குலாம் ஒரு விஷயம் தெரியுமா, நிலாவில் தண்ணி இருக்குன்றத முதல் முதல்ல கண்டுபிடிச்சது நம்ம நாட்டோட இஸ்ரோ தான். நிலாவில் தண்ணியா, அது எப்படி சாத்தியமாகும்? நிலாவில் வளிமண்டலமே கிடையாது, அதனால் சூரிய ஒளி நேரடியாக நிலா மேலே பட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வறட்சி ஆக்கிரும். அப்படி இருக்கும்போது அங்கே எப்படி தண்ணி இருக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தப்பு. சூரிய ஒளியால் தண்ணியை ஆவியாக்க மட்டும் இல்லை உருவாக்கவும் கூட முடியும். இப்போ பூமியை பாருங்கள், பார்க்குறதுக்கே நீளமும் வெள்ளையும் கலந்து அங்கே இருக்கக்கூடிய கடல் மேகங்கள் எல்லாம் எவ்வளோ அழகாக காட்சி அளிக்குது இல்லை. இப்போ அப்படியே நிலாவை பாருங்கள், வறண்டு போய் அங்கங்கே மேடு பள்ளங்கள் நிறைஞ்சி ஒரு பயங்கரமான இடமா தெரியுது இல்லை. இதில் எப்படி தண்ணி இருக்க முடியும்? சரி, அப்படியே தண்ணி இருக்குன்னு வச்சுக்கிட்டாலும் அங்கே எப்படி தண்ணி போச்சு? இதுக்கு விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பூமியிலிருந்து தான் நிலாவுக்கு தண்ணி போச்சுன்னு சொல்கிறாங்க. இதை விட ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, நிலாவில் ஆக்சிஜன் கூட இருக்கான். இதை பற்றிலாம் தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். நிலாவில் தண்ணியே கிடையாது, ஏன்னா அது அடர்த்தியான வளிமண்டல அமைப்பு இல்லாத ஒரு வறண்ட பிரதேசம் அப்படின்னு தான் ஆரம்ப காலத்தில் விஞ்ஞானிகள் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் 1971-72 அப்பல்லோ 15-17 மிஷன்ஸில் இங்கேருந்து போன ஆஸ்ட்ரோனட்ஸ் நிலாவிலேருந்து சில சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணிட்டு வராங்க. அவங்க எடுத்துகிட்டு வந்த சாம்பிள்ஸில் சின்ன சின்ன கிறிஸ்டல்ஸும், மணி மாதிரியான சின்ன சின்ன கிறிஸ்டல்ஸும் அடங்கும். இந்த கிறிஸ்டல்ஸ் எப்படி அங்கே உருவாயிருக்கும் அப்படின்னு கருதுனாங்கன்னா, நிலா ஒரு காலத்தில் வெப்பமாக இருந்து லாவாசை வெளியேற்றிக்கிட்டே இருந்திருக்கும் இல்லையா, அப்படி வெளியேற்றும் போது அது வெளியில் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் குளிர்ந்து நிலாவுக்கு மேலே பரவி இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்பினாங்க. ஆனால் அதுக்கு மேலே அந்த காலத்தில் அதை வச்சு வேறு எந்த ஆராய்ச்சியும் பண்ணலை. 2007 மறுபடியும் அந்த கிறிஸ்டல்ஸை எடுத்து கட் பண்ணி ஆய்வு பண்ணும்போது அந்த கிறிஸ்டல்ஸோட மையப்பகுதியில் நீர் மூலக்கூறுகள் இருக்கிறதுக்கான சில ஆதாரங்கள் தென்படுது, ரொம்ப கம்மியான அளவில். அது மூலமாக நிலாவில் நீர் இருக்கலாம் அப்படின்ற ஒரு கணிப்புக்கு விஞ்ஞானிகள் வராங்க. ஆனால் எந்த இடத்துல இருக்குது, எவ்வளவு இருக்குது, என்ன தன்மையில் இருக்குது அப்படின்றதெல்லாம் நாம் அங்கேயே நேரடியாக போய் ஆய்வு பண்ணால் மட்டும்தான் உறுதி பண்ண முடியும் இல்லையா. அதனால் நேரடியாக நிலாவுக்கே போய் ஆய்வு பண்ணணும் அப்படின்னு விஞ்ஞானிகள் காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் 2008 அது வரைக்கும் பூமியை சுற்றி சேட்டலைட்ஸ் அனுப்புறதுக்காக மட்டுமே ராக்கெட்ஸ் அனுப்பிக்கிட்டு இருந்த இந்தியா சந்திரனுக்கு போகிறதுக்கு சந்திராயன் 1 அப்படின்ற ஒரு மிஷனுக்கு தயாராகிறாங்க. அதோடு இல்லாமல் அவங்க மற்ற நாடுகளுக்கும் அழைப்பு விடுக்கிறாங்க. இந்த அழைப்பை ஏற்று நாசாவும் நம்மளோட சந்திராயன் 1 திட்டத்துக்கு அவங்களோட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொடுக்குறாங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட பேர் மூன் மினரலாஜி மேப்பர் அப்படின்றது தான். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் எடுத்துக்கிட்டு நம்ம சந்திராயன் 1 மிஷன், நம்ம சந்திராயன் 1 ராக்கெட் நிலவை நோக்கி புறப்பட்டு போகுது. கொஞ்ச நாளில் நிலவை போய் சந்திராயன் 1 அடையுது. இது மூலமாக நிலவை போய் அடைஞ்ச 4வது நாடு அப்படின்ற பெருமை இந்தியாவுக்கு கிடைக்குது. இந்த சந்திராயன் 1 மிஷனுக்கு நாசா கொடுத்த அந்த மூன் மினரலாஜி மேப்பர்ன்ற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை M3 அப்படின்னு சொல்லலாம். இந்த M3ன்ற இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன பண்ணுன்னா, நிலாவோட மேற்பரப்பு எப்படி இன்ஃப்ராரெட் ரேஸை உள்வாங்குது, அப்சர்வ் பண்ணுது அப்படின்றத டிடெக்ட் பண்ணி அதில் கிடைக்கிற சிக்னல்ஸ் மூலமாக, அதில் கிடைக்கிற டேட்டாஸ் மூலமாக மூனோட, அதாவது நிலவோட துருவப்பகுதிகளில் உள்ள பெரிய பெரிய பள்ளங்களுக்கு உள்ள நீர் பனிக்கட்டி நிலையில், ஐஸ் நிலையில் இருக்குது அப்படின்றத முதல் முறையாக கண்டுபிடிச்சிச்சு. அது எப்படி நிலாவில் தண்ணி இருக்க முடியும்? ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிலாவில் திக்கான ஒரு வளிமண்டல அமைப்பே கிடையாது. அதனால் சூரிய ஒளி ஃபில்டர் பண்ணப்படாமல் நேரடியாக வந்து நிலா மேலே மோதிக்கிட்டே இருக்கும். இதனால் பகல் நேரத்து வெப்பநிலை நிலாவில் கிட்டத்தட்ட 120°C வரைக்கும் எட்டும். இவ்வளோ வெப்பநிலையில் ஒருவேளை அங்கே தண்ணியே இருந்திருந்தாலும் கூட எல்லா தண்ணியும் சீக்கிரமாகவே ஆவியாகி ஸ்பேஸில் போய் கலந்துருக்கும் இல்லையா. அப்புறம் எப்படி நிலாவில் தண்ணி இருக்க முடியும்? எப்படின்னா, இப்போ நம்ம பூமி அதோட அச்சில் 23.5° சாஞ்சி சுற்றுறதால தான் அதோட துருவப்பகுதிகளில் ஆண்டுக்கு சில மாதங்கள் முழுக்க வெயில் அடிச்சுக்கிட்டும், ஆண்டுக்கு சில மாதங்கள் முழுக்க இருளாகவும் இருக்கும். இதே காரணத்தால் தான் நம்மளோட பூமியில் சீசன்ஸும் மாறுபட்டு ஏற்படுது. ஆனால் இப்போ அப்படியே நம்ம நிலாவை பார்த்தோம்னா, அது அதோட அச்சில் வெறும் 1.5°, அதாவது நம்ம பூமியை சாஞ்சிருக்கிற அளவை விட ரொம்ப 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 கம்மியான அளவு தான் நிலா அதோட அச்சிலேருந்து சாஞ்சிருக்கு. அதனால இந்த நிலவோட துருவப்பகுதிகளில் எப்போதுமே சூரியனோட ஒளி ரொம்ப 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 கம்மியான அளவில் தான் படும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிலாவை நல்லா ஜூம் பண்ணி கிட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அதோட மேற்பரப்பு முழுக்க நல்ல பெரிய பெரிய பள்ளங்கள் இருக்கும். இந்த பள்ளங்கள்லாம் எப்படி உருவாச்சுன்னா, ஒரு காலத்தில் நிறைய ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து நம்ம நிலா மேலே மோதிக்கிட்டே இருந்ததுனால தான் இந்த பள்ளங்கள்லாம் ஏற்பட்டுச்சு. இந்த மாதிரியான பள்ளங்கள் நிலாவோட துருவப்பகுதிகளிலையுமே இருக்குது. இந்த துருவப்பகுதியில் உள்ள பள்ளங்கள் மேலே அந்த விளிம்பு பகுதி இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் மட்டும்தான் சூரிய ஒளி படுமே தவிர இதோட ஆழமான அடிப்பகுதிகளில் சூரிய ஒளி எப்போதுமே படாது. அதனால் இந்த பகுதிகளுக்கு பர்மனன்ட்லி ஷேடவுட் ரீஜியன், அதாவது PSR அப்படின்னு சுருக்கமாக சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, எப்போதுமே இந்த பகுதிகள் நிழலாக தான் இருக்கும், வெயிலே படாது அப்படின்னு அர்த்தம்.
இந்த மாதிரியான பகுதிகள் சூரிய ஒளி எப்போதுமே படாம இருக்கறதால ரொம்ப குளிரா இருக்கும். எந்த அளவுக்கு குளிரா இருக்கும்னா இந்த பள்ளத்தோட ஆழமான பகுதியில் உள்ள குளிர் கிட்டத்தட்ட -250 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். இந்த நிலை நம்ம சூரிய குடும்பத்தில் உள்ள எந்த மற்ற கோள்களோட சர்ஃபேஸ்ல உள்ள குளிரை விடவும் ரொம்ப அதிகம். உதாரணமா புளூட்டோவோட சர்ஃபேஸ்ல உள்ள டெம்பரேச்சரே -232 டிகிரி செல்சியஸ் தான். அதை விட இந்த நிலவோட துருவ பகுதிகளில் உள்ள பள்ளங்களோட மையப்பகுதிகளில் இருக்கக்கூடிய குளிர் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால இந்த பகுதிகளில் நீர் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம சந்திராயன் 1 நீர் இருக்கிறத கண்டுபிடிச்சதும் இந்த மாதிரியான துருவ பகுதிகளில் உள்ள பள்ளங்களுக்கு உள்ள ஐஸ் நிலையில் இருக்கிற நீரை தான். இப்போ தான் அந்த பள்ளத்துக்குள்ளே நீர் இருக்குன்றது தெரிஞ்சு போச்சு இல்லை. அப்புறம் என்ன, ஒரு ரோவர் அந்த பள்ளத்துக்குள்ளே இறக்கி எவ்வளோ நீர் இருக்குது, எந்த நிலையில் இருக்குது அப்படின்றதெல்லாம் சுலபமாக ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா அப்படின்னு நினச்சோம்னா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த பள்ளம் ரொம்ப குளிராக இருக்கிறதுனால அதுக்குள்ளே நம்ம ஒரு ரோவரை இறக்கணும்னா அந்த ரோவரோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் அந்த அதிகமான குளிரை தாக்கு பிடிக்க முடியாமல் கெட்டு போயிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பள்ளத்துக்குள்ளே ஆழமாக போக போக அந்த ரோவருக்கும் பூமிக்கும் உள்ள சிக்னல்ஸ் அந்த தொடர்பு கட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா சூரிய ஒளியே அந்த பள்ளத்துக்குள்ளே இல்லைன்றதுனால உள்ளுக்குள்ளே போகிற ரோவருக்கான ஆற்றல் தேவைக்காக அது நிறைய பெரிய பெரிய பேட்டரிஸை ரொம்ப ஆற்றல் மிக்க வெயிட்டான பேட்டரிஸையும் கூடவே எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்கும். இந்த சிக்கல்கள்லாம் இருக்குன்றதுனால உள்ளே போய் நாம் ஆராய்ச்சி பண்ணுறது நடக்கவே நடக்காதுன்றது தெரிஞ்சு போனதுனால உள்ளே இருக்கக்கூடிய நீரை வெளியில் எடுத்துகிட்டு வந்து ஆராய்ச்சி பண்ணுறது தான் சிறந்த வழி அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்காக நாசா 2009 ஒரு ராக்கெட்டை நிலவுக்கு அனுப்புகிறாங்க. இந்த ராக்கெட்டில் எல்க்ராஸ் அப்படின்னு ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் இருந்துச்சு. இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் 2 பாகங்களாக பிரிக்கப்பட்டிருந்துச்சு. இது நிலவுக்கு போனதுக்கப்புறம் அதோட துருவ பகுதிகளுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு PSR அந்த நிழல் படிஞ்ச பள்ளம் இருக்கு இல்லையா, அந்த பள்ளத்தை நோக்கி தன்னோட முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பகுதியை ரிலீஸ் பண்ணுச்சு. இந்த பகுதி வேகமாக போய் அந்த பள்ளத்துக்குள்ளே போய் மோதுச்சு. இப்படி மோதினதுனால ஏற்பட்ட இம்பேக்டால் அதிகமான தூசுகள் அங்கேருந்து வெளியேற்றப்பட்டுச்சு. அதாவது அங்கே உள்ள நீர் மூலக்கூறுகள், அங்கே இருக்கக்கூடிய மற்ற மூலக்கூறுகள் எல்லாம் வேகமாக தூக்கி வெளியில் எரியப்பட்டுச்சு. இப்படி வர இந்த தூசு புயல்களை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த அந்த ரோவர் அதில் இருக்கக்கூடிய நீர் மூலக்கூறுகளை டிடெக்ட் பண்ணுச்சு. இது எவ்வளவு நீர் மூலக்கூறுகளை டிடெக்ட் பண்ணுச்சுன்னா உறைந்த நிலையில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 155 கிலோகிராம் அளவுக்கு நீர் அங்கே இருந்துச்சு அப்படின்றத, அதாவது தூக்கி எறியப்பட்ட அந்த மூலக்கூறுகளில் அவ்வளவு நீர் இருந்துச்சு அப்படின்றத டிடெக்ட் பண்ணுச்சு. நிலாவில் நீர் இருக்குன்றது இப்போ 100% உறுதியாயிடுச்சு. ஆனால் நிலாவோட துருவ பகுதியில் உள்ள இந்த PSR பள்ளங்களுக்குள்ள மட்டும்தான் நீர் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா இல்லை இல்லை, நிலாவோட சூரிய ஒளி படக்கூடிய பகுதிகளையும் நீர் இருக்கிறதுக்கான ஆதாரத்தை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு 2020 நாசா அறிவித்தாங்க. எப்படின்னா நாசா 2020 சோஃபியா அப்படின்னு ஒரு அப்சர்வேட்டரியை அனுப்புகிறாங்க. இந்த அப்சர்வேட்டரி மூலமாக கிடைச்ச அப்சர்வேஷனை வச்சு நிலாவோட சூரிய ஒளி அதிகமாக படக்கூடிய பகுதிகளில், குறிப்பாக நம்ம பூமியை பார்த்து இருக்க நிலாவோட பக்கத்தில் அந்த தென் அரை கோளத்தில் நீர் இருக்குது அப்படின்றதுக்கான ஆதாரத்தை நாசா கண்டுபிடிச்சிருந்துச்சு. இந்த பகுதிகளில் எப்படி நீர் வந்திருக்கலான்றதுக்கு நாசா 2 விதமான காரணங்களை முன்வைக்கிறாங்க. ஒன்று, நிலா மேலே சின்ன சின்ன மீட்டராய்ஸ் அடிக்கடி மோதிக்கிட்டே இருக்கும்போது நிலவுக்கு உள்பகுதியில் உள்ள நீர் வெளியில் கொண்டு வரப்பட்டு மேற்பரப்புக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. இன்னொரு காரணம் என்னென்னா நிலாவில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் மூலக்கூறுகள் அங்கே நீரை உருவாக்குறதுக்கு காரணமாக அமைஞ்சிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நிலாவில் ஆக்சிஜன் இருக்குது, ஆனால் நாம் நினைக்கிற மாதிரி நம்ம பூமியில் இருக்கிற மாதிரி சுவாசிக்கிற நிலையில் அங்கே ஆக்சிஜன் இல்லை. அங்கே உள்ள ஆக்சிஜன் எல்லாம் ஆக்சைடு மினரல்ஸாக, அதாவது ஆக்சிஜன் ரிச் மினரல்ஸாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நிலா முழுக்க கிட்டத்தட்ட 45% இந்த ஆக்சிஜன் மினரல்ஸ் தான் இருக்கான். இந்த ஆக்சிஜன் மினரல்ஸ் கண்டிப்பாக நீராக மாறி இருக்க முடியும். ஏன்னா H2O ஆக்சிஜன் தான் இருக்கு இல்லையா, அதனால் அது நீரை உருவாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக்சிஜன் இருக்குது, ஹைட்ரஜன் எங்கேருந்து கிடைக்கும்? அது எப்படின்னா நிலாவில் வளிமண்டலம் இல்லாததுனால சூரியனோட ஒளி நேரடியாக நிலா மேலே மோதிக்கிட்டே இருந்துச்சு இல்லையா, இதில் உள்ள புரோட்டான்ஸ் தான் ஹைட்ரஜனை கொடுத்து ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து நிலாவில் தண்ணி உருவாகிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிலாவில் தண்ணி உருவாகிறதுக்கு ஒரு வகையில் சூரியனோட ஒளி கூட காரணமாக இருந்திருக்கு. இந்த காரணங்கள் மட்டும் இல்லாமல் நிலவுக்கு நீர் வரத்துக்கு இன்னும் சில முக்கியமான காரணங்களும் சொல்லப்படுது. நிலவோட மேற்பரப்பு முழுக்க நிறைய ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து அதிகமாக மோதிக்கிட்டே இருந்துச்சு இல்லையா, இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் தான் நிலவுக்கு நீரை கொண்டு வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா இதே மாதிரியான ஆஸ்ட்ராய்ட்ஸ் ஒரு காலத்தில் நம்ம பூமி முழுக்க மோதிக்கிட்டே இருந்துச்சு. இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் தான் அதுங்க கூடைய நீரையும் கிறிஸ்டல் வடிவத்தில் கொண்டு வந்து பூமிக்கு சேர்த்துச்சு. இப்போ நம்ம பூமியில் நீர் இருக்கிறதுக்கு இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் மோதல் தான் காரணம் அப்படின்னு விஞ்ஞானிகள் உறுதியாகவே நம்புகிறாங்க. இதே மாதிரியான நிலவு மேலே மோதின ஆஸ்ட்ராய்ட்ஸ் தான் நிலவுக்கும் நீரை கொண்டு வந்து சேர்த்துருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இன்னொரு தியரியும் இருக்குது.
நிலா எப்படி உருவானுச்சு அப்படினு கேட்டோம்னா நம்ம பூமி மேல ஒரு காலத்துல செவ்வாய் கிரகம் அளவு உள்ள ஒரு பெரிய கோள் வந்து மோதுது. இப்படி மோதும்போது ரெண்டு கோளும் ஒண்ணா மோதி வெடிச்சி அதுல இருந்து நிறைய சிதறல்கள் வெளிப்படுது. இந்த சிதறல்கள் எல்லாம் ஒரு காலத்துல ஒண்ணா சேர்ந்து தான் நிலாவா மாறுச்சு. ரெண்டு கோளும் ஒண்ணா சேர்ந்து இங்க பூமி ஆயிடுச்சு. அங்க இந்த சிதறல்கள் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து நிலவா மாறுது. இப்படி மாறனதனால நம்ம பூமியில இருந்து தூக்கி எறியப்பட்ட ஒரு பொருள் தான் நிலா அப்படின்றதனால நம்ம பூமியில நீர் இருக்குங்கும்போது நிலவுளி நீர் இருக்குன்றது ஒன்றும் ஆச்சரியமான விஷயம் இல்ல இல்லையா. 2019ல இந்தியாவோட ரெண்டாவது நிலவு பயணமா சந்திராயன் 2 அப்படிங்கற விண்கலம் நிலவுக்கு அனுப்பப்பட்டுச்சு. இந்த விண்கலத்துல கொண்டு போகப்பட்ட ஆர்பிட்டர் நிலவை சுத்தி வந்து அதோட சக்தி வாய்ந்த ரேடார்ஸோட உதவியோட நிலவோட துருவ பகுதிகளில் உள்ள இந்த பிஎஸ்ஆர் பள்ளங்கள்ல உள்ள நீரை பனி நிலையில உள்ள நீரை வரைபடமாக்கி தொடர்ச்சி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. அதே போல நாசாவும் 2023ல வைப்பர்ன்ற ரோவரை நிலவுக்கு அனுப்பி நிலவோட தென்துருவ பகுதிகளில் உள்ள நீரை ஆராயறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. சைனாவும் மனிதர்கள் இதுவரைக்கும் பார்க்காத நிலவோட மறுபக்கத்துக்கு ஏற்கனவே ரோவரை அனுப்பி தொடர்ச்சி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒரு சாதனையை எந்த நாடு பண்ணுது அப்படின்றது முக்கியம் இல்ல. நாடுன்றதெல்லாம் நம்ம வசதிக்காக நாமளா பிரிச்சுக்கிட்டது தானே. அந்த சாதனை மனிதர்களுக்காக மனித இனத்துக்காக மனிதர்களால் செய்யப்பட்டது அப்படின்ற உணர்வு நமக்கு இருந்தாலே போதும். இதே மாதிரி நம்ம பூமியில நாம உயிர் வாழ்றதுக்கு நம்மளோட நிலாவும் வியாழன் கோளும் எப்படி உதவுது அப்படின்றத பத்தி இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கோம். தேவைப்படுறவங்க இதை கிளிக் பண்ணி பாருங்க.